நான் என்னோட வியாபார விஷயமா கடல் கடந்து போக வேண்டியிருந்தது. பயணத்துக்காக அவசரமா தயாராகிட்டு இருந்தேன். புறப்படுற நாள் வந்தது. என்னோட நெருங்கிய நண்பர் மோகன் எனக்கு பயண காப்பீட்டு திட்டத்தை பத்தி நினைவூட்டினாரு. அது புறப்படுற நேரமா இருந்ததால நான் உடனே ஒரு பாலிசியை இணையதளம் மூலமா விண்ணப்பிக்க தீர்மானிச்சேன். ராதா, எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? நான் துணிகளை அடிக்க வைக்க வேண்டிய வேலை இருக்கு. அதனால நீங்க எனக்காக இணையதளத்துல பயண காப்பீட்டு பாலிசிகள் தகவல்களை பார்த்து சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு சர்ச் இன்ஜின்ல பார்த்து சொல்லுங்களேன். இங்க நிறைய இணையதள விவரங்கள் இருக்குறஞ்சு இத பாருங்களேன். www.xyz.com என்ற இணையதளம் இருக்கு. இதுல நிறைய பயண காப்பீட்டு பாலிசிகள் இருக்கு. நமக்கு விருப்பமான தேர்வு செஞ்சாலே போதும். இது உண்மையிலேயே பிரமாதம். மலிவானதை ஒண்ணு தேர்வு செஞ்சு பாலிசி எடுக்கிற வேலையை முடிச்சிடலாமே. ஒரு நிமிஷம் இருங்க, எதுக்கும் மோகன் கிட்ட இதை பத்தி பேசி பார்க்கலாம். ஹாய் மோகன், நானும் ராதாவும் இணையதளம் மூலமா பயண காப்பீட்டு பாலிசி ஒண்ணு எடுக்க முடிவு செஞ்சோம். அதுக்காக இணையதளத்துல பாத்துக்கிட்டு இருந்தோம். அதுல பல நிறுவனங்கள் பல பாலிசிகளை தருது. அது மட்டும் இல்ல, வலைதளங்களும் பல இருக்கு. இதுல நாங்க எதை தேர்ந்தெடுக்கிறதுன்ற குழப்பத்துல இருக்கோம். இதுல எதை எடுக்கலாம் நீங்களே சொல்லுங்களேன். நீங்க இடைத்தரகர்களோட வலைதளத்தை பாத்துருக்கீங்க. நிறுவனத்தோட பேர்ல இடைத்தரகர்கள் என்ற வார்த்தை சேர்க்கப்பட்டிருக்கா? இல்ல, எனக்கு அப்படி எதுவும் இருக்கிறதா தெரியல. இடைத்தரகர்ன்ற வார்த்தை எதுவுமே இங்க இல்ல. ஒருவேளை அதோட வலைவாசல்ல காப்பீட்டு பாலிசி தொடர்பான தகவல்களை தனியா குறிப்பிட்டிருக்காங்களா? ரஞ்சன், சில வலைதளங்கள்ல பதிவு செய்வதற்கான வழிகாட்டிகளை காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் வெளியிட்டிருக்கு. இந்த வழிகாட்டிகள் தான் வலைதள திரள்கள். ஐஆர்டிஏவில முறையா பதிவு செய்யப்பட்ட வலைவாசல்களை மட்டுமே தேர்ந்தெடுக்கணும். கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஐஆர்டிஏவில் பதிவு செய்யாத இணையதளத்திலோ வலைவாசலிலோ விண்ணப்பிக்க கூடாதுங்கிறதா முக்கியம். மறந்து விடாதீர்கள், ஐஆர்டிஏவிடம் இருந்து உரிமம் பெற்ற வெப் அக்ரிகேட்டர்ஸ் மட்டுமே பல்வேறு காப்பீட்டு நிறுவனங்களால் வழங்கப்படும் காப்பீட்டு பாலிசிகள் தொடர்பான தகவல்களை தரக்கூடியது.